Assalamualaikum and hi everyone. I'm Zulfia from Zulfia's Recipes. Ellar eppadi irukringa? We all are doing good. Most probably India la irundhu na podra kadaisi cooking video idha dhaan irukum nenikiren. Ena idhukapra vandu nama UAE kelambradhukulla shopping, packing and travel andha maadhiri vandu nareya different ana vlogs ella vandu ini paak poringa. So adhukapra UAE la irundhu return aanadhukapra vandu nareya cooking vlogs vandu neenga palaya epdi paapinga. And na vandu indha video vandu midnight correct ah 12 o'clock ipo na sollumbodhe 12 mani irukku. So na midnight vandu na idha shoot pandra indha video. Midnight appnale vandu enakku vandu adhigama vandu romba சாப்பிடணும்னு தோணும் எனக்கு மிட்நைட் அப்படின்ல. யூஸ்வலி டே டைம் விட நைட் டைம் வந்து சாப்பிட்றதுக்கான கிரேவிங்ஸ் வந்து எனக்கு அதிகமாகவே உண்டு. ஸோ என்ன மாதிரி கிரேவிங்ஸ் இருக்கிற ஆட்களுக்காக வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ் வந்து இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். யூஸ்வலி நம்ம செய்யக்கூடிய இந்த தேசி மேக்ரோனி இருக்குல்ல, அதுவே வந்து கொஞ்சம் நல்லா சீஸியாக பண்ணி கூடவே ஒரு கோல்டாக ஒரு பாதாம் ட்ரிங்க் குடித்தேன், எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். யூஸ்வல் மேக்ரோனியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது. அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை கிட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். நம்மளோட சூப்பரான மெக்கன்சீஸ் செய்கிறதுக்காக கிட்ஸோட மெக்ரோனி எடுத்துருக்கிறேன். இது வந்து 100% சூஜி. அண்ட் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மெக்ரோனி எடுத்துருக்கிறேன். அண்ட் ஒரு கப் அப்படின்னா எத்தனை பேர் சாப்பிட்லாம்னா ஒரு ரெண்டு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். ஏன் அப்படின்னா நம்ம சீஸும் வந்து ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். அதனால் வந்து ஒரு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சீஸ் ஆட் பண்ணல அப்படின்னா ஒருத்தருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மெக்ரோனி வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மெக்ரோனி குக் பண்ணுறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு கப் அளவுக்கு மக்ரோனி எடுக்கிறீங்கன்னா 6 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அதில் வந்து உப்பும் ஆலிவ் ஆயிலும் சேர்த்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு அதில் பட்டரும் ஆலிவ் ஆயில் ரெண்டுமே சேர்த்து எடுத்துருக்கிறேன். பட்டரோட டேஸ்ட் வந்து யூஸ்வலி வந்து இந்த மாதிரி மக்ரோனி அண்ட் பாஸ்தா அந்த இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அதனால் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். யூஸ்வலி இந்த தேசி ஸ்டைல் மக்ரோனி ஆகட்டும், நூடுல்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்களே, ஒருத்தரோட டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அண்ட் இது நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. அண்ட் இது கூட வந்து ஒரு பாதி தக்காளி மட்டும் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் வந்து சின்ன சைஸில் இருக்கிற வெங்காயம். அண்ட் இந்த சைடு வந்து நம்மளோட தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு, அதில் வந்து இந்த மக்ரோனியை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இப்போதைக்கு லிட் எதுவும் கவர் பண்ணணும், ஜஸ்ட் அப்படியே அது ஓப்பன் பாட்டிலே குக் ஆகட்டும். அண்ட் இந்த சைடு வந்து கேரட், பீன்ஸ் அண்ட் கேப்சிகம் இது மூணும் எடுத்துருக்கிறேன். யூஸ்வலி இது வந்துட்டு இந்த ஈவினிங் ஸ்நாக்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வராங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அண்ட் இது கூட வந்துட்டு சில்லி கார்லிக் சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கார்லிக்கோட டேஸ்ட் சேரும்போது அந்த மசாலோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சாஸ் இருக்குல்ல கிசான்லா, ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். அண்ட் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லை வேறு மசாலான்னு பொறுத்த வரைக்கும் நான் வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்குறேன். சில்லி பவுடர் இல்லை பெப்ரிக்கா, ரெண்டத்தில் எது எடுத்தாலும் ஓகே தான். பெப்ரிக்கானா கொஞ்சம் அந்த கேப்சிகமோட ஃப்ளேவர் நல்லா தெரியும் உங்களுக்கு. அண்ட் நான் வந்து சில்லி பவுடர் அண்ட் உப்பு இது ரெண்டும் எடுத்துருக்குறேன். ஸோ இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ கொஞ்சம் அந்த மசாலா வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து குக் பண்ணிக்கிறலாம். அந்த வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ் இது எல்லாமே நல்லா குக் ஆகட்டும். இந்த சைடு நம்மளோட மக்ரோனி வந்து குக் ஆகிடுச்சு. அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்தேன். நல்லா அந்த வாட்டர் எல்லாமே ஃபுல்லாக போயிடும். தண்ணி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த மசாலா வந்து அந்தளவுக்கு ஒட்டாது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் நம்ம. அண்ட் இது கூட வந்து ஃபைனலாக 1 பிஞ்ச் கரம் மசாலா மட்டும் சேர்த்துருக்குறேன். ஸோ கரம் மசாலா சேர்க்குறதுனால கொஞ்சம் நமக்கு அந்த நம்ம இந்தியன் பஞ்ச் வந்து சூப்பராகவே இருக்கும் இதில். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக வந்து இதில் சீஸ் வந்து எப்படி சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து சீஸ் ஸ்லைஸ் வந்து எடுத்துருக்கிறேன். நான் மொசரெல்லா விட சீஸ் ஸ்லைஸ் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நேரம் ஆகும்போதும் கூட இப்போ மொசரெல்லா வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும் இல்லையா, கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு அப்படின்னா. ஸோ இது வந்து அந்த மாதிரி இல்லாமல் நல்லா க்ரீமியாக இருக்கும், உங்களுக்கு நல்லா சீஸி அண்ட் க்ரீமியாக இருக்கும். நான் யூஸ்வலி வந்து பீட்சாக்குமே வந்துட்டு இந்த மாதிரி சீஸ் ஸ்லைஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் நானாக செய்யும்போது. ஏன் அப்படின்னா இப்போ நான் ரெசிபீஸ் காட்டும்போது உங்களுக்கு மொசரெல்லா வந்து காட்டுவேன். ஏன் அப்படின்னா வந்து அது வந்து ப்ராப்பரான வே, பட் சீஸ் ஸ்லைஸ் யூஸ் பண்ணும்போது வந்து அது நமக்கு டேஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் ஸோ சீஸ் ஸ்லைஸ் வந்து ஃபுல்லாக மேலே வந்து லேயர் பண்ணிடலாம் நம்ம. அண்ட் ஃபைனலாக மேலே சீசனிங்க்காக நான் வந்து மிக்சட் ஹர்ப்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் மிக்சட் ஹர்ப்ஸ் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து இன்னும் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறும் அந்த சீஸோட டேஸ்ட் மட்டும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் அது ஒரு ஃப்ளேவர்டாக இருக்கும். ஸோ இது அவனில் வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் செம க்ரீமியாக இருக்கும் இது. மிட்நைட்லலாம் வந்துட்டு நான் எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸ் வரும், எனக்கு யூஸ்வலாகவே சொல்கிறேன். எனக்கு பகலை விட பகல்லலாம் டயட்டில் இருந்துருவேன், ஆனால் நைட்டு மட்டும் நல்ல முடியாதுண்ணா, அந்த மாதிரி கேஸ் தான். ஸோ என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்துட்டு இது ரொம்ப ஒரு
நல்ல ரெசிபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நல்ல மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கோல்டான பாதாம் ட்ரிங்க் வந்து எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஸோ கிட்ஸோட பாதாம் ட்ரிங்க் செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஒரு 150 ml பால் எடுத்து அதில் ஒரு 3 tablespoons இந்த மிக்ஸ் வந்து போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். அண்ட் பால் வந்து நல்லா கோல்டாக இருந்தால் அல்ஹம்துல்லா சூப்பராகவே இருக்கும். அண்ட் ஹாட் மில்க்லேயும் கூட நீங்கள் செய்யலாம். ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான பாதாம் ட்ரிங்க் ரெடி ஆகிடும். அண்ட் இந்த மெக்கன்சீஸ் அண்ட் இந்த பாதாம் ட்ரிங்க் வந்து ஒரு அல்டிமேட்டான காம்போ. உங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த ஈஸியான மக்ரோனி ரெசிபி வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கிட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய ரெடி டு ஈட்லாம் நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து ரெடி டு ஈட் வந்து அதிகமாக ட்ரை பண்ணி பார்ப்பேன். அண்ட் டெசர்ட் மிக்ஸ் அதெல்லாம் வந்து நான் யூஸ்வலி நிறைய ட்ரை பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃப்ளாப் இல்லாமல் ஏதாச்சும் பார்ட்டியில் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கிட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் அமேசான்லேயும் வாங்கலாம், இல்லை உங்களோட வெப்சைட்லேயும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இனி வர வ்ளாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக சொல்லிடுறேன். இது வந்து திஸ் இஸ் ஃப்ரம் நாஃபியா போட்டிக். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.